இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12 மற்றும் 14வது வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆ, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பவர்கள் யார் என்பதை தான் இன்று தேவன் உங்களோடு பேசப்போகிறார். ரெண்டு செடிகள் ஒரே மாதிரியான விதையில் இருந்து முளைக்கின்றன. ஒரே அளவு தண்ணீர் விடப்படுகிறது. ஆனால் ஒரு செடி அதிக உயரமாகவும் ஒரு செடி மிக குட்டையாகவும் வளர்ந்திருக்கிறது. காரணம், குட்டையான செடி ஒரு பெரிய மரத்தின் நிழலில் இருக்கிறது. வெயில் போதிய அளவு கிடைக்காததால், நிழலில் இருந்ததால் அந்த செடியால் வளர முடியவில்லை. கிதியோன் பயம் என்ற நிழலில் இருந்ததால் அவனால் அவனுடைய பலத்தை அறிய இயலவில்லை. ஆனால் தேவன் அவனை பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அவன் தாவீது மாதிரி கோலியாத்தை வீழ்த்தவில்லை. ஆபிரகாம் மாதிரி விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கவில்லை. ஆரம்பம் எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பிரியமானவர்களே, அவனுக்கு அவன் பலம் தெரியவில்லை. என் குடும்பம் எளியது, நான் சிறியவன் என்கிறான். ஆனால் தேவன் அவனை பராக்கிரமசாலி என்கிறார். பராக்கிரமசாலியாக ஆக்கினார். இன்னும் சிலர் எப்போதோ செய்த தவறினால் குற்ற உணர்வில் வளர முடியாமல் இருப்பார்கள். நீங்கள் ஒரு உண்மையை மறந்துவிட்டீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களின் அனைத்து பாவங்களுக்கான தண்டனையையும் அனுபவித்து விட்டார். எனவே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உங்கள் நிகழ்காலம் இயேசு கிறிஸ்துவின் கையில் பாதுகாப்பாக உள்ளது. உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக ஒளிமயமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருக்கிறார். இன்று கமெண்டில் நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்காக ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஜெபித்ததுக்கப்புறம் இன்றைய ஜெப வேலைக்கு போவோம். பண்டரிபாய் அப்படிங்கிற சிஸ்டர் அவங்களுடைய மகள் பாவியா வேலை கிடைப்பதற்காக ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆயிரம் ஆயிரம் சாட்சிகள் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம்ப்பா. அம்மேன் இன்றும் கேட்குறோம்ப்பா. ஜெபிக்கிறவங்க பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற சாட்சியை எங்ககிட்ட பகர்றாங்கப்பா. அம்மேன் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிஸ்டர் அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, மகள் பாவியாக்காக ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்கள் கிடைக்க வைங்க ஏசப்பா. இந்த வேலை இனிமேல் உருவாக போகிறதில்லப்பா. ஏற்கனவே நீங்கள் அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற வேலையை அவங்க கண்களில் காட்டுங்கப்பா. உங்களுடைய தயை கிடைப்பதாக. அம்மேன் உங்களுடைய ஞானம் அந்த மகளுக்குள் அப்பா வேலை பார்த்து அவங்களுக்கு அந்த வேலையை கிடைக்க வைங்கப்பா. ஒழுங்கும் கிரமமாக அந்த வேலையை செய்ய வைத்து அம்மேன் அப்பா ஒரு சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. மற்றவர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு அம்மேன் அப்பா அவங்களை தலை நிமிர்ந்து நீங்கள் நிற்க வைங்க ஏசப்பா. மகள் கூட அப்பா பரிசுத்த ஆவி இருப்பாராகப்பா. அம்மேன் உடைய கரம் அவங்களோடு இருப்பதாக ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. பிரேமா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்க அம்மாவோட உடம்பு சரியில்லை, கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அம்மேன் பிரேமா அவங்களோட அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. அந்த அம்மா மேல் உங்களுடைய கரம் இருப்பதாக ஏசப்பா. அப்பா சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக நோய்களை எல்லாம் சுமந்துட்டீங்க ஏசப்பா. இனிமேல் இந்த உடம்பில் எந்த நோயும் இருக்க முடியாதுப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா ஆர்கன்ஸையும் நீங்கள் அப்பா நீங்கள் சரி செய்ய வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. அவங்களுடைய கிட்னியில் ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, அவங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. அம்மேன் பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுங்கப்பா. டாக்டர்ஸ் அறிக்கை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுறீங்க ஏசப்பா. அம்மேன் ஒளிய காரியின் வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துகிறீங்க ஏசப்பா, நிலைப்படுத்துகிறீங்கப்பா. அப்பா இந்த செகண்டே அவங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அம்மேன் இந்த பிசாசின் தந்திரங்களிலிருந்து அப்பா அவங்களை விடுவித்து பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, இப்பொழுதே நீங்கள் அங்கே வேலை பார்க்குறமைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க உடல்நிலையில் ஒரு மாற்று
மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா அவங்க விசுவாசத்தால் அவங்க குணமாகட்டும் ஏசப்பா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ உங்களுடைய ஆடையை தொட்டு குணமானால் ஏசப்பா. அம்மே நன்றி ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அது வீணாய் போவதில்லை ஏசப்பா. அந்த கிரயம் அப்பா நீங்கள் எங்களுக்காக கொடுத்த விலை கிரயம் வீணாக போவதில்லை ஏசப்பா. அதுக்காக அம்மேன் அந்த கிரயத்தின் அப்பா அதிகாரத்தில் நாங்கள் கமாண்ட் பண்ணுறோம் ஏசப்பா. இந்த உடல் சரியில்லாமல் இருக்கிற அப்பா இந்த வேதனையை இந்த நோயை கொண்டு வருகிற பிசாசை நாங்கள் அப்புறப்படுத்துக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு நீங்கள் பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்குறமைக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அம்மேன் ஸ்வேதாங்கிற சிஸ்டர் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அம்மேன் அப்பா உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. உடைய சமாதானம் அம்மேன் ஸ்வேதா சிஸ்டர் ஃபேமிலிக்குள்ளப்பா நிலைப்பட்டிருப்பதாக ஏசப்பா. ஒவ்வொருத்தர் மனதிலும் நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினி உங்கள் மேலே வந்திருக்குது ஏசப்பா. அதனால் ஸ்வேதா சிஸ்டர் வீட்டில் ஏசப்பா ஒரு சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுவதும் அன்பு செய்யும்போது அம்மேன் குறைகள் எதுவும் அவங்க கண்ணுகளுக்கு தெரியாது ஏசப்பா. அம்மேன் முழுவதும் விட்டு கொடுத்து அம்மேன் அப்பா ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காட்டுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏசப்பா கிரியை செய்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய கிருபை எங்கள் தங்குறமைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா யுத்தம் உம்முடையதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஏசப்பா இந்த சமாதான குளச்சலை எடுத்து போட்டு பிரச்சனைகளை சரி பண்ணி அம்மேன் கிறிஸ்தவ குடும்பமாக அதை மாற்றுகிறமைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ரமேஷ் அப்படிங்கிறவங்க 6 வயசு பையனுக்கு பேச வரல அப்படின்னு போட்டிருக்காங்க. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா, அந்த குழந்தையின் வாயை நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா, உங்களுடைய வார்த்தைகளை வைங்க ஏசப்பா, நீங்கள் பேச வைங்க ஏசப்பா. ஸ்தோத்ர ஏசப்பா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. அம்மேன் நன்றி ஆண்டவரே, நீங்கள் படைத்ததில் எதுவும் குறையோடு பிறக்கிறதில்ல ஏசப்பா. அப்பா பிள்ளைகள் கர்த்தரின் சுதந்திரம் என்று போடப்பட்டிருக்குது ஏசப்பா. உம்முடைய சுதந்திரமாகிய இந்த குழந்தை அம்மையை நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா உங்களுடைய தோளில் சாய்த்து கொள்ளுங்க ஏசப்பா. நாவை நீங்கள் தொடுங்கப்பா. உங்களுடைய கரம் அந்த பிள்ளையோடு இருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒளிவு மர கண்டுகள் போல் பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மையின் ஸ்தோத்திர ஏசப்பா, இந்த குழந்தை ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதே இந்த வேலையிலே ஏசப்பா தெளிவான பேச்சு பிள்ளைக்கு வரவைங்க ஏசப்பா. ஸ்கூலில் ஏசப்பா முதல் மாணவனாக திகழ வைங்க ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, புத்திசாலித்தனத்தை கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா பிள்ளைக்கு. அம்மேன் அப்பா அவன் பெரிய ஆளாக நீங்கள் வர அப்பா, நீங்கள் உங்களுடைய ஞானத்தை பிள்ளைக்கு கொடுங்க ஏசப்பா. அவன் பெரிய ஆளாக வருவான் நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. உயர்ந்து நிற்பான் அப்பா, நல்ல ஒரு வேலையில் இருப்பான் நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளை முழுவதும் கருத்தில் ஒப்படைக்கிற ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. நிர்மலா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்களோட உடம்பு சரியில்லை அப்படின்னு ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மேன் அப்பா அவங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை ஏசப்பா நீங்கள் சரி பண்ணுங்கள் ஏசப்பா. அம்மேன் நீங்கள் தொடுங்க ஏசப்பா, நீங்கள் சரி பண்ணுங்கள். அம்மேன் இந்த வலி வேதனையிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. இதெல்லாம் சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக சுமந்துட்டீங்க ஏசப்பா. இனிமேல் நாங்கள் சுமந்து அப்பா கஷ்டப்பட தேவையில்லைப்பா. அப்பா உங்களுடைய ரத்தம் எங்களுக்குள்ள இருப்பதால் அம்மேன் அப்பா அந்த சிஸ்டருக்கு உடம்பில் ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. இங்கெல்லாம் வலி வேதனை இருக்கிறோம் அந்த இடங்களில் ஏசப்பா உங்களுடைய ரத்தம் அப்பா அதனுடைய வல்லமை வேலை செய்வதாக ஏசப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா நோயும் சரி பண்ணி அம்மேன் பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்குறமைக்காக நன்றி ஏசப்பா. மருந்து மாத்திரைகள் டாக்டர்ஸ் கொடுக்குற சுகம் நிரந்தரம் இல்லை ஏசப்பா. ஆனால் பரம வைத்தியராகிய நீங்கள் கொடுக்குற சுகம் நிரந்தர சுகம் ஏசப்பா. நாங்கள் நம்புகிறப்ப விசுவசிக்கிறோம். உண்மை நோக்கி வந்து ஒருத்தரை கூட நீங்கள் சுகமாக்காமல் விடலை ஏசப்பா. சீடர்களால் முடியாத காரியங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன் ஒருவரை கூட நீங்கள் ஏமாந்து போகவில்லை ஏசப்பா. அப்பா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஏசப்பா நாங்கள் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கிறோம் ஏசப்பா. இவங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்குறமைக்காக நன்றி அப்பா. நீ கர்த்தரை விசுவாசி, வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த சிஸ்டரின் பொருட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா ரட்சிக்கப்படுறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா.
குமாரி அப்படிங்கிற சிஸ்டர் சரீர சுகத்துக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அம்மேன், நம்ம சரீரம் முழுவதும் ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா, சுகத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா, ஆரோக்கியமாக இருக்கவங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா, உடைய தழும்புகளால் அவங்க சுகமாகியிருக்காங்க ஏசப்பா. பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஏசப்பா. கதிர்வேல், அவங்களுடைய அப்பா வந்து ஜிஹெச்ல அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்க உடல் சுகத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அம்மேன், இப்பொழுதே அப்பா அந்த ஐயாவின் மேல் உடைய கரத்தை நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா, உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை அம்மேன், அந்த அப்பாவின் உடம்பு முழுவதும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறமைக்காக நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளையின் வாஞ்சையை ஏசப்பா நீங்கள் பாருங்கப்பா. தன்னுடைய அப்பாக்காக ஜெபிக்கிற அப்பா, இந்த பிள்ளையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வண்ணாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் நடந்ததுக்கப்புறமும் அப்பா அதில் ஒருத்தர் கூட பலவீனப்படலை அப்படிங்கிறத நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல ஏசப்பா, நீங்கள் அந்த வாலிப வயதிலிருந்து அதே பலனை நீங்கள் திரும்ப கொடுக்குறமைக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதே இந்த செகண்டே ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு கிரியை செய்து அம்மேன் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிடுறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கணும்ப்பா, சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. இதன் பொருட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கப்பா. அம்மேன், உங்கள் பிள்ளை அப்படிங்கிற வித்தியாசத்தை நீங்கள் காட்டி அருளுங்க ஏசப்பா. மேகலா அப்படிங்கிற சிஸ்டர், அவங்க பேரனுக்கு அம்மை நோய், அதனால் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. நோய் அப்படிங்கிற எந்த நோயினாலும் ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா உமக்கு முன் எல்லாமே சாதாரணம் தானே ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை ஒன்று போதே ஏசப்பா குணமாவான் என்று நூற்றுவர் தலைவர் என்று சொன்னான் ஏசப்பா. அவனுக்கு தெரிந்திருக்கு ஏசப்பா உங்களுடைய வார்த்தையின் வல்லமை. அதே வார்த்தை வல்லமை ஏசப்பா, அதே தேவன் இன்றும் எங்களோடு உயிரோடு இருக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கீங்க ஏசப்பா. இந்த குழந்தையின் நோயை நீங்கள் சரி பண்ணுங்க ஏசப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய ஒரு வார்த்தை போதே ஏசப்பா இந்த பிள்ளையோட நோய் ஏசப்பா, உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லதாக அது இருக்குது ஏசப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. புஷ்பராணி அப்படிங்கிற சிஸ்டர், கவர்மெண்ட் வீடு கிடைக்கணும், அப்புறம் அவங்க ராசி இல்லாதவங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன், நீங்கள் அந்த சிஸ்டர் கூட இருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் படைத்த எதுவும் ஏசப்பா குறையுள்ளதாக இல்லை ஏசப்பா. ஆதியாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒன்றொன்றை படைத்துட்டு நல்லதாக இருக்க கண்டிங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒன்று கூட நீங்கள் கெட்டதாக படைக்கலை ஏசப்பா. ஒரு நாள் அப்பா, ஒரு நேரம், அம்மேன், ஒரு நபர் கூட ஏசப்பா ராசி இல்லாதவங்களா கெட்டவங்களா நீங்கள் படைக்கலப்பா இந்த உலகத்தில். அம்மேன், இந்த சிஸ்டர் கூட நீங்கள் இருக்கீங்கிறதை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கத்தக்கதாக ஏசப்பா. நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அம்மேன், இவங்க தனியாக இல்லை ஏசப்பா, அவங்க கூட நீங்கள் இருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன் அம்மேன், புஷ்பராணி சிஸ்டர் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. அது உலகம் முழுவதும் ஏசப்பா கண்டுபிடிக்கணும் ஏசப்பா. அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அநேக கண்கள், சுற்றி உள்ள அத்தனை கண்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அம்மே நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே பேசுங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க செய்கிற காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. கையின் பிரயாசத்தை சாப்பிட வைங்க ஏசப்பா. அம்மேன், அவங்க எங்கெல்லாம் எப்பா என்னவெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஜெயத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அம்மேன், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கையிடும் எல்லா காரியமும் வாய்க்கும் என்று நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த புஷ்பராணி சிஸ்டர் கையிடும் எல்லா காரியத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணுறமைக்காக நன்றி ஏசப்பா. அம்மேன், அவங்க உங்கள் மேலே வாஞ்சையா அப்பா ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அப்பா அவங்க வேண்டியது எல்லாத்தையும் அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஹெப்சி அப்படிங்கிற சிஸ்டர், அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை கிடைக்கணும்னு ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அம்மேன் அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் ஹெப்சி சிஸ்டர் கூட நீங்கள் இருக்கிறமைக்காய் நன்றி. அவங்க வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் நீங்கள் இருந்து அம்மேன் அவங்க என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன், நீங்கள் அவங்க கூடயே இருங்க ஏசப்பா. அப்பா, எந்த பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு நல்லபடியாக அந்த மேரேஜை நீங்கள் முடிக்கிற
திறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற இந்த மேரேஜ் அமேன், இந்த கணவன் அப்பா, இந்த மனைவி ஏசப்பா, கரத்தில் ஒப்படைக்கிற ஏசப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பரிபூர்ண அப்பா சமாதானத்தோடு அப்பா நல்ல ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக அவங்க வாழணும் ஏசப்பா. அவங்க அம்மேன் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் செய்தரலுங்க ஏசப்பா. அம்மேன் அவங்க உடம்புல இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் நீக்குங்க ஏசப்பா. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பிறக்க வரீங்க ஆயங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா எல்லா காரியங்களும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக செய்து முடிக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் இந்த மேரேஜ் ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைச்சிருக்கோம். சிலுவையில் எங்களுக்கு நீங்கள் முடித்த காரியங்கள் கீழ் அப்பா உங்களுடைய காலின் கீழ் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அதில் வர எல்லா பிரச்சனைகளும் இனிமேல் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க ஏசப்பா. அப்பா அவங்களுடைய உடம்பில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுறமைக்காக நன்றி அம்மேன். இனி நாங்கள் அதை குறித்து கவலைப்பட போகிறதில்ல ஏசப்பா. அப்பா பாரங்களையும் ஏசப்பா உம்மிடம் நீங்கள் ஒப்படைக்க வச்சுருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. உமக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோமேக்கா நன்றி ஏசப்பா. எங்களை நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க அம்மேன். இன்றைய வசனத்தை நீங்கள் கேட்க வைத்தமைக்காக நன்றி ஏசப்பா. இன்று எங்களோடு நீங்கள் பேசினமைக்காக நன்றி அப்பா. பராக்கிரமசாலியே என்று கிதியோனை கூப்பிட்ட நீங்கள் எங்களையும் அதே மாதிரி கூப்பிட்றீங்கப்பா அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற பலம் எங்களுக்கு தெரியலப்பா அம்மேன். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி ஆண்டவரே எங்களை நீங்கள் பெருமைப்படுத்துகிறமைக்காக நன்றி ஏசப்பா. எந்த இடத்துலலாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துலலாம் நாங்கள் தலை குனிந்தோமோ, எல்லா இடங்களிலும் எங்களை நீங்கள் பெருமைப்படுத்துகிறமைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. தலை நிம்மீற வைத்தமைக்காக நன்றி ஏசப்பா. அம்மேன் திகையாதே, நான் உன் தேவன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எந்த பிரச்சனையும் பார்த்து நாங்கள் திகைத்து போகாதபடிக்கு நீர் எங்களோடு இருக்கீங்க ஏசப்பா. அந்த நினைவோடு ஸ்தோத்திர ஏசப்பா பிரச்சனையை எதிர்கொண்டு அதை எங்களை விட்டு விரட்ட கிருபையாக எங்களுக்கு உதவுங்கப்பா. எங்கள் இருதயத்தில் அப்பா நீங்கள் குடி கொண்டுருங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவி எங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்கீங்க அப்படிங்கிறதே நாங்கள் உணரணும்ப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கணும்ப்பா. இதே என்பதை இதை அறியாதவங்க உண்மை அறியாதவங்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கணும்ப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்ச்சியை எடுத்து தூர போடுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக எங்களை மாற்றிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன் உண்மை இன்னும் நாங்கள் கிட்டி சேரணும்ப்பா. உங்களுடைய அன்பை முழுவதும் நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா. நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நாங்கள் உணரணும். நன்றி ஆண்டவரே. அப்போ இந்த உலகத்தில் இருப்பவங்களை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் நீங்கள் ரொம்ப பெரியவர்ப்பா. சர்வ வல்லவர் அப்பா. சர்வத்தையும் படைத்தவர். சகலமும் உமக்கு கீழ்பட்டிருக்கும்ப்பா அம்மேன். அப்படி இருக்கும்போது ஏசப்பா எந்த மனிதனையும் எந்த பிரச்சனையையும் எதையும் பார்த்து நாங்கள் பயப்பட தேவையில்லை ஏசப்பா. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் பின்னும் நீங்கள் இருந்து எங்களை பாதுகாக்கிறமைக்காக நன்றி அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் ஏசப்பா நீங்கள் அம்மேன் உங்களுடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் போகிற வழிகள் எல்லாத்தையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. வழியில் நீங்கள் எங்களை சந்திக்கிறவராக இருக்கீங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எங்களை எடுத்து கொண்டு போகிறவராக இருக்கீங்க ஏசப்பா. அப்பா எங்களுடைய ஃப்யூச்சரில் ஏற்கனவே நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. அதனால் அப்பா நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் தியானிக்கிறோம் ஏசப்பா. நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க இந்த இரவு முழுவதும் ஏசப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கீங்க ஏசப்பா. எங்கள் குடும்பம் முழுவதையும் உங்களுடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்துறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபை நானும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.